மல்லாக்கியே படுத்து எவ்வளோ நேரம் தான் விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நேரம் வேற போக மாட்டேங்கி. யாருக்காவது ஃபோன் போடுவோம். ஹலோ, நான் முத்து பேசுகிறேன், உருண்டை முத்து. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஜன்னல் ஏறி வர்றதுக்கு. எப்படியோ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு வேலையை ஆரம்பிப்போம். டன் கரட்டக்கு டென்டன் டன் கரட்டக்கு டென்டன் டன் கரட்டக்கு டென்டன் டென் டக் டென் டக் டென். ஹலோ, நான் முக்கியமாக ஒரு வேலையில் இருக்கேன். டன் கரவடிக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சே, என்ன கிச்சனில் சவுண்டு கேட்கு. இந்த திருட்டு புனிக்கிற வேலையே இல்லை. ஆகுனா என் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வந்து இந்த வாரம் இரி உன்னை கறி வச்சு சாப்பிட்டுருதானா. என்ன ஆள் வர்ற மாதிரி இருக்கீங்க, ஒளிஞ்சுக்கோடா கைப்பிள்ளை. நான் வர்ற சவுண்டை கேட்டு பூனை ஓடி போயிட்டு அந்த பயம் இருக்கும். இல்லைன்னா குழம்பு வச்சிருவேன். சரி, சாப்பிட்றது இருக்கான்னு பார்ப்போம். டே, யாருடா உள்ள ஒளிஞ்சுக்க, வெளியோடா. சாரி சார், தெரியாதனமா வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இனிமேல் வரமாட்டேன். யார்ரா நீ? திருடர். திருடர்ரா? டர்ரா ஏண்டா இருக்கிற திருடர். சத்தம் போடாமல் இருக்கியா இல்லை கத்தியால் குத்தவா? நம்ம கையில் சல்லி பைசா கிடையாது. இவனே வந்து மாட்டியிருக்கான். ஒரு பிளானை போட்டு கொடுப்போம். காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தம்பி, உங்ககிட்டேயும் காசு கிடையாது, என்கிட்டையும் காசு கிடையாது. ஆனால் என் ஒய்ஃப்கிட்ட காசு நிறையா இருக்குது. எனக்கு அடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி ஃபோன் போட்டு காசு கேளுங்க. ஒரு 10 லட்ச ரூபா. உங்களுக்கு 5 லட்சம், எனக்கு 5 லட்சம். அதோட டீலிங்கை முடிச்சுக்கிடுவோம். 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்தோம், 5 லட்சம் தாரங்க சொல்கிறான். வர்ற சான்ஸாக விடுவானே. சரி, கலத்துவோம். குண்டண்ணே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 10 லட்சம் கேட்டவங்க தரட்டுனா என்ன செய்ய? 6 கோடி ஆசைப்படமாக பேசுகிறேனே. நானாவது வெளியே திருடுறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே திருடுறீங்களா? நீங்கள் ஒரு திருட்டு புருஷன். தேங்க்யூப்பா, ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு.